அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் நியமனம் டிஆர்பி மூலம் தேர்வு நடத்த வேண்டும் ஆகியவற்றை பற்றி இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம் தற்போதைய சூழ்நிலையில் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களுடைய நியமனங்கள் நேரடி தேர்வு மூலம் நியமனம் செய்யப்படுகிறார்கள் இந்த நேரடி தேர்வு மூலம் நியமனம் செய்ய முறையை ரத்து செய்து டிஆர்பி மூலம் தேர்வு நடத்த வேண்டும் என்பதை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் முதுநிலைய ஆசிரியர்கள் மற்றும் பாலிடெக்னிக்கில் உள்ள உதவி பேராசிரியர்கள் டிஆர்பி தேர்வு முறைப்படி தான் பணி நியமனம் செய்யப்படுகிறார்கள் அதேபோல் டிஎன்பிசியில் குரூப் ஃபோர் குரூப் த்ரீ குரூப் டூ குரூப் ஒன் காவல்துறை மற்றும் ரயில்வே ஆகிய அனைத்து நியமனங்களும் எழுத்து தேர்வு மூலமாகத்தான் தேர்வு செய்யப்படுகிறார்கள் பிஹெச்டி முனைவர் பட்டம் ஸ்லெட் நெட் ஆகிய அனைத்து தகுதிகளையும் கொண்ட தகுதியான பேராசிரியர்கள் தனக்கான அங்கீகாரம் இல்லாததால் இன்று பல தனியார் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் பணி செய்து வருகிறார்கள் ஆகையால் எழுத்து தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படும் பேராசிரியர் மூலமாகத்தான் நல்ல திறமையான மாணவர்களை உருவாக்க முடியும் ஆகவே தமிழக அரசு இனிவரும் காலங்களில் மேல் மேல் மேலே சொன்ன கருத்துக்களை பரிசீலனை செய்து நேரடி நியமன ரத்து செய்து எழுத்து தேர்வு மூலம் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களுடைய நியமனம் டிஆர்பி மூலம் தேர்வு நடத்த வேண்டும் என்பதை இந்த தலைப்பின் மூலம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்